அற்புதங்கள் வேறு, அடையாளங்கள் வேறா, அல்லது இரண்டும் ஒன்றா? முதல் கேள்வி. இரண்டாவது, அற்புதங்கள் அந்த மனிதனை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சியா, அல்லது அவன் பிரசங்கத்தை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சியா? நான் பேசின இந்த நான்கு காரியங்களிலே ஒரு காரியம், the signs and wonders, it can't be separated from a Christian's life. It is inseparable. அற்புதமும் அடையாளமும் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் அடிப்படை உரிமை. கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், இந்த வாரத்திலிருந்து நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சபையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஐ ஃபீல் தட் வி ஆர் என்டரிங் இன் டு த நெக்ஸ்ட் ரெல்ம் ஆஃப் க்ளோரி. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், அவர்களால் நடந்த, அதுதான் இன்னைக்கு கீவேர்டு, இன்னிலிருந்து நான் பேச விரும்புகிறேன். அந்த விஷயத்தை வாசிப்போம். மார்க் 16:20. Miracles and wonders are the twins which were born with us. நம்மோடு கூட பிறந்த, பிரிக்கப்பட முடியாத இரட்டை குழந்தைகள் நம்மோடு பிறந்தது. ஆமென் சொல்லுவோம். அற்புதமும் அடையாளமும் உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்க்கையில் பிரிக்கப்பட முடியாது. இட் கான்ட் பி செப்பரேட்டட் நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி. இட் இஸ் கண்டினியூவலி டன் இன் யுவர் லைஃப் அண்டர் கிரைஸ்ட், இன் கிரைஸ்ட். ஆமென். வாசிப்போம். அவர்கள் புறப்பட்டு போய், எல்லாரும் வாசிப்பு, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார். இதை தியானிக்கும் போதுதான் இன்றைக்கு நானும் என்னுடைய சபையும் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் இந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கிருக்கிறேன். கர்த்தருமே ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, வாசிப்போம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை தட்டி கர்த்தர் கண்டு சொல்லுவோம். அவர்கள் புறப்பட்டு போய் ஜெபம் பண்ணினார்கள் அல்ல, அவர்கள் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணினார்கள். அழகான வார்த்தை, கை தட்டு கொடுத்தவருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். இயேசு என்ன சொன்னாரோ அதை பிரசங்கம் பண்ணினார்கள். வாசிப்போமா. கர்த்தர் அவர்களுடனே கூட. கர்த்தர் அவர்களுடனே கூட. கூட முக்கியமான வார்த்தை, முக்கியமான வார்த்தை. ஜான் தொட்டுட்டார், சரியா? கூட அதான் சொன்னேன். ட்வின்ஸ், ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள், ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். பிரசங்கமும் அற்புதமும். கை தட்டு கொடுத்தவருக்கு. நல்லா, 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 நல்லா. கூட, 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 பிரசங்கத்தோடு கூட, பிரசங்கத்தோடு கூட, பிரசங்கத்தோடு கூட, பிரசங்கத்தோடு கூட. ஆமென். வாசிப்போம். கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே, அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார், வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். நான் பேச போகிற விஷயங்கள் நான்கு காரியங்கள். ஒன்று, அற்புதங்கள் வேறு, அடையாளங்கள் வேறா, அல்லது இரண்டும் ஒன்றா? முதல் கேள்வி. இரண்டாவது, அற்புதங்கள் அந்த மனிதனை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சியா, அல்லது அவன் பிரசங்கத்தை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சியா? மூன்று, அற்புதங்கள் இல்லாமல் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்று சொல்லுவது சரியா, அல்லது அது பிரசங்கத்தோடு பிரிக்கப்பட முடியாததா? மூன்று, இந்த அற்புதங்கள் அது யார் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அந்த பிரீச்சருக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறதா, இல்லை எல்லாருக்கும் பண்ணுறாரா? மூணாவது, நான் அடுத்து, அது நல்லவர்களுக்கு மட்டும் அற்புதங்களை தேவன் வைத்திருக்கிறாரா, அல்லது தீயவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கர்த்தர் அற்புதங்கள் வச்சிருக்கிறாரா? ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் வசன ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம். அற்புதம்ன்றது டெய்லி சாப்பிட்ற பிரெட்டா, இல்லை என்னைக்கோ சாப்பிட்ற கேக்கா? கையத்துட்டு பைபிள் கேக்குண்டா பிரெட்டுண்டா? பிள்ளைகளின் அப்பம்னார். ஆமேன், ஆமேன். அங்கிருந்தே வருவோம்.
ஆமே, அது அஞ்சாவது பாயிண்ட்டு. காற்றான இஷ்டமான இடத்துல வீசுது. இயேசு சொன்னார், ஒரு இடத்துக்கு கடந்து போய் கொண்டு வந்த போது கானானிய ஸ்திரீ அந்த இயேசுவின் பாதத்திலே விழுந்து, என் மகளை சுகப்படுத்த நீர் வர வேண்டும் சொன்னபோது இயேசு பதில் பேசாம போறார். மறுபடியும் அந்த அம்மா அழுகுது. அப்ப சீசர்கள் சொல்றாங்க, ஐயா அனுப்பிச்சு விடுங்கயா, ஏதாச்சும் ஆன்சர் பண்ணுங்க. அவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு கொடுக்கறதில்லை அப்படின்னார். ஒரு 3-4 மேட்டர் இங்கே பார்க்க போகிறோம். ஒன்று, அற்புதத்தை அவர் என்னன்னு சொல்கிறாரு சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஆப்பம்ன்றாரா? அப்பம் எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க. அற்புதம்னா அப்பம். ஆமென். அப்பம் டெய்லி சாப்பிட்டா யூதனுக்கு அதுக்கு பேர் என்ன? அப்பம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸுக்கு சாப்பிட்டா கேக்கு. அற்புதம் கேக்கு இல்லை, என்னைக்கோ நடக்கிற கேக்கு இல்லை, அது டெய்லி நடக்கிற அப்பம். நல்லா கட்டு பின்னாடி இருக்கிறாள். ஆமாம், ப்ளூ சேலை இப்போ இந்த ஆரம்பிச்சிருக்கீங்க. கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயேசு சொன்னார் அப்பம். அப்பம்னா உடனே எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகம் வந்துச்சு, அன்றன்றுள்ள அப்ப கையை திரும்ப. அப்போ அப்பத்தை தூக்கி என்ன போட்டுக்கலாம்? அங்கே அற்புதம் போட்டிருக்கலாம். இப்போ நீ இப்படி ஜெபம் பண்ணலாம், அன்றன்று நடக்க வேண்டிய அற்புதங்களை எங்களுக்கு அன்றன்று. இனி டெய்லி அற்புதம் தான். கையை தட்டு.